மகா யோகி சேனலுக்கு நீங்கள் புதியவராய் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். தினமும் வரும் புது புது தகவல்களை அப்டேட் செய்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். வணக்கம். இந்த பதிவில் பிரதோஷ காலத்தின் விளக்கத்தையும் அதன் சிறப்பையும் பிரதோஷ விரதம் கடைபிடிக்கும் முறையையும் தெரிஞ்சுக்கலாம். சிவனை வழிபட ஏற்ற காலம் சோமவாரம், அதனினும் சிறந்தது மாத சிவராத்திரி, அதனினும் சிறந்தது பிரதோஷம். மனிதர்களின் தோஷமான பாவத்தை நீக்குவதால் பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை பிரதோஷ வழிபாடு நிவர்த்தி செய்துவிடுகிறது. பொதுவாக பிரதோஷ தினத்தில் மனிதர்கள் மட்டுமல்லாது ரிஷிகள், சித்தர்கள், முனிவர்கள், 30 முக்கோடி தேவர்கள், தேவகணங்கள், பிரம்மா விஷ்ணு போன்ற அனைவருமே சிவபெருமானை வணங்குகின்றனர். 122 பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு மறுபிறவி இல்லை. அத்தனை சிறப்பு வாய்ந்தது பிரதோஷ வழிபாடு. பிரதோஷம் உருவான கதையை தெரிஞ்சுக்கலாம். சாகா வரம் பெறுவதற்காக அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்பை கயிறாக்கி பார்க்கடலை கடைந்த போது வலி தாங்காத வாசுகி பாம்பு விஷத்தை கக்கியது. அச்சமயத்தில் கடலில் இருந்தும் விஷம் பொங்கியது. இப்படி பாம்பினால் கக்கப்பட்ட காலம் என்ற நீல விஷமும் பார்க்கடலில் இருந்து வந்த ஆழம் என்கிற கருப்பு விஷமும் சேர்ந்து கருப்பு புயல் போல கொடிய வெப்பமும் கடும் புகையும் கொண்டதாக மாறி உலகை வருத்த தொடங்கியது. விஷத்தை கண்டு பயந்த தேவர்கள் கைலாயம் சென்று ஈசனிடம் முறையிட்டனர். அப்பொழுது ஈசன் தன் நிழலில் இருந்து தோன்றியவரும் பேரழகரும் ஆகிய சுந்தரர் என்னும் அணுக்க தொண்டரை அனுப்பி அவ்விஷத்தை இவ்விடம் கொண்டு வருக என்று பணித்தார். சிவபெருமான் கட்டளைப்படி சுந்தரரும் கொடிய ஆழகால விஷத்தை ஒரு துளியாக கொண்டு வந்தார். அந்த ஆழகால விஷத்தை ஒரு கண நேரத்தில் உட்கொண்டார் சிவபெருமான். இதனால் ஈரேழு உலகிற்கும் பாதிப்பு வருமென்று கருதிய பார்வதி விஷம் முழுவதும் சிவனின் கழுத்திலேயே தங்குமாறு செய்ததால் அன்று முதல் ஈசன் நீலகண்டர் என்று அழைக்கப்பட்டார். விஷம் கொண்டு வந்த சுந்தரர் ஆளாள சுந்தரர் என்று அழைக்கப்படுகிறார். ஏகாதசி அன்று விஷம் உண்ட சிவபெருமான் துவாதசி முழுவதும் பள்ளி கொண்ட நிலையில் இருந்து திரையோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் மாலை வேளையில் உமையவளை ஒரு பக்கம் கொண்டு சந்தியா நிறுத்தம் எனும் நடனம் ஆடினார். இதுவே பிரதோஷ காலம் எனப்படுகிறது. நந்தி தேவருக்கு முதல் வழிபாடு செய்யும் காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆழகால விஷத்தை கண்டு அஞ்சி நடுங்கிய தேவர்கள் அபயம் வேண்டி சிவபெருமானை அணுகும் முன் நந்தி தேவரையே முதலில் வழிபட்டனர். அதனால் பிரதோஷ வேளையில் முதலில் நந்தி தேவரை வணங்கி அவரின் அருள் பெற வேண்டும் என்பதே நியதி. பிரதோஷ காலமான மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நந்தி தேவர் தன்னுடைய தவத்தில் இருந்து கலைந்து சிவனை நோக்கி விரதம் இருப்பவர்களின் கோரிக்கைகளை கேட்டு அதை நிறைவேற்றுவதாக ஐதீகம். இதனால் ஈசனிடம் வரம் வேண்டும் பக்தர்களும் நந்தி தேவரின் காதுகளில் அதை கூறுகின்றனர். மேலும் நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையில் நின்று சிவபெருமான் நடனம் புரிந்தார். எனவே நந்தி தேவரை வழிபட்டு விட்டு அவருடைய 2 கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானை பார்த்து தரிசிக்க வேண்டும். இதுவே நந்தி தேவருக்கு முதல் வழிபாடு செய்யும் காரணமாகும். பிரதோஷத்தில் 7 வகைகள் உண்டு. சுக்ல பிரதோஷம், கிருஷ்ண பிரதோஷம், சனி பிரதோஷம், ஆதி பிரதோஷம், சோமவார பிரதோஷம், மங்களவார பிரதோஷம், குருவார பிரதோஷம், சுக்கரவார பிரதோஷம். இது எல்லாவற்றிலும் சிறப்பு வாய்ந்தது சனி பிரதோஷம் ஆகும். சனி பிரதோஷத்தின் சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமான் நஞ்சுவை உண்டு சந்தியா நிறுத்தம் என்ற நடனம் ஆடியது தேய்பிறை திரியோதசி கூடிய சனிக்கிழமை என்பதால் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து ஈஸ்வரனை வழிபட்டால் சனியின் பிடியில் இருந்து விடுபடலாம், சனி தோஷமும் விலகும். மற்ற பிரதோஷங்களை காட்டிலும் சனி பிரதோஷம் பல மடங்கு அதிக பலன்களை அளிக்க வல்லது. சனி பிரதோஷத்தின் போது ஆலய பிரதட்சணம் செய்வது பிறவி பிணியை அகற்றும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் அமையும் என்பது ஐதீகமாகும். சோமவாரம் எனப்படும் திங்கள் கிழமை அன்று பிரதோஷ தரிசனம் செய்பவர்கள் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறுகிறார்கள். தரித்திரம் ஒழியவும் நோய் தீரவும் சோமவார பிரதோஷம் சிறந்ததாகும்.
பிரதோஷ விரதம் கடைபிடிக்கும் முறையை தெரிஞ்சுக்கலாம். பிரதோஷம் என்னும் இவ்விரதம் சிவமூர்த்திக்கு உரிய விரதங்களில் சிறப்பானது. பிரதோஷ விரதம் மேற்கொள்வோர் வளர்பிறை தேய்பிறை என இரண்டு பிரதோஷ தினங்களிலும் விரதம் மேற்கொள்ளலாம். விரதம் ஏற்பவர்கள் அதிகாலை நீராடி உலகை இரட்சிக்கும் சிவபெருமானை நினைத்து விளக்கு ஏற்றி விரதத்தை தொடங்க வேண்டும். அன்று முழுவதும் அன்ன ஆகாரம் எதுவும் எடுக்காமல் பால் மட்டும் ஏற்றுக்கொண்டு முழுவதும் சிவ சிந்தனையிலேயே இருந்து நமச்சிவாய நாமத்தை ஒவ்வொரு வினாடியும் ஜெபித்து கொண்டு கூத்த பெருமானை மனதில் நினைத்து கொண்டே சிவபுராணம் படிக்க வேண்டும். மாலையில் கோயில் சென்று சிவ தரிசனம் செய்து நந்திக்கு அருகம்புல் மாலை சாற்றி பச்சரிசி வெள்ளம் படைத்து நெய்தீபம் ஏற்றி வணங்க வேண்டும். நந்தி தேவருக்கும் இறைவனுக்கும் நடக்கும் ஒவ்வொரு அபிஷேகங்களையும் காண வேண்டும். அதன்பின் இறைவனுக்கும் வில்வ மாலை சாற்றி நெய்தீபம் ஏற்றி வணங்க வேண்டும். இறைவனுக்கும் நந்தி தேவருக்கும் தேவையான அபிஷேக பொருட்களை வழங்குவதன் மூலம் பல நற்பலன்களை நாம் அடையலாம். பால் அபிஷேகம் நோய் தீரும், நீண்ட ஆயுள் தரும். தயிர் அபிஷேகம் பல வளமும் உண்டாகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தேன் அபிஷேகம் இனிய சரீரம் கிடைக்கும். பழங்கள் அபிஷேகம் விளைச்சல் பெருகும். பஞ்சாமிர்த அபிஷேகம் செல்வம் பெருகும். நெய் அபிஷேகம் முக்தி பேறு கிடைக்கும். சர்க்கரை அபிஷேகம் எதிர்ப்புகள் மறையும். எண்ணெய் அபிஷேகம் சுக வாழ்வு கிடைக்கும். சந்தனம் அபிஷேகம் சிறப்பான சக்திகள் பெறலாம். மலர்கள் அபிஷேகம் தெய்வ தரிசனம் கிடைக்கும். அரிசி மாவு அபிஷேகம் கடன் தொல்லைகள் தீரும். விபூதி அபிஷேகம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளநீர் அபிஷேகம் குடும்ப நலன் காக்கும். பிரதோஷ காலத்தில் நந்தி மற்றும் இறைவனை வழிபடும் பிரதட்சண முறையை தெரிஞ்சுக்கலாம். முதலில் சிவலிங்கத்தையும் நந்தி தேவரையும் வணங்கி கொண்டு பின்பு சண்டிகேஸ்வரர் சந்நிதி வரை சென்று அவரை வணங்கி கொண்டு அப்படியே திரும்பி வந்து முன்பு போல மறுபடியும் சிவலிங்கத்தையும் நந்தி தேவரையும் வணங்கி கொண்டு வழக்கம் போல் பிரதட்சணமாக ஆலயத்தை வலம் வரும்போது சுவாமி அபிஷேக தீர்த்தம் விழும் நிர்மால்ய தொட்டியை கடக்காமல் அப்படியே வந்த வழியே திரும்பி மீண்டும் சிவனையும் நந்தி தேவரையும் வணங்க வேண்டும். இவ்வாறு மூன்று முறை செய்யப்பட்ட பிரதட்சணமானது அநேக அஸ்வமேத யாகம் செய்த பலன்களை கொடுக்கும் என தர்மசாஸ்திர நூல் தெரிவிக்கிறது. இதனை சூத்திர பிரதர்சனம் என்று சொல்வார்கள். சிறப்பான இந்த பிரதோஷ விரதங்களை நாமும் கடைபிடித்து ஈசனின் அருளை பெறலாம். இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். எங்களுடைய தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.